எப்படி நீங்கள் பிறருடைய சம்ஸ்காரங்களை சாட்சியாக இருந்து பார்க்கின்றீர்களோ அதே போன்று தன்னுடைய தமோ பிரதானமான சம்ஸ்காரத்தையும் சாட்சியாக இருந்து பாருங்கள் மற்றும் அவற்றை முடித்துவிடுங்கள் ஸோ நமக்கு நம்முடைய சம்ஸ்காரங்கள் மீது வைராகியம் வரணும் அதை பற்றிய ஒரு ரியலைசேஷன் வரணும் நான் இப்படி இருப்பது இது சம்பூர்ண நிலைக்கு அழகு இல்லை இதை நான் எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு நமக்கு நாம் செக் பண்ணணும் அதுக்காக பாபா சொல்கிறார் எப்படி நீங்கள் பிறருடைய சம்ஸ்காரங்களை நல்லா தெளிவாக பார்க்குறீங்க இல்லையா இன்னாரிடம் இந்த குறை இருக்குது இன்னாரிடம் இந்த குறை இருக்குது இவங்க இதில் சரியில்லை சில இடங்களில் நாம் அவங்களுக்கு அட்வைஸ் கூட கொடுக்குறோம் அப்போது பாபா என்ன சொல்கிறாரு எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்களோ அதே போல் உங்களை நீங்கள் சாட்சியாக பாருங்கள் அப்போ நமக்கு ந ஒரு ரியலைசேஷன் வருது ஓஹோ இது வந்து சரியில்லை அப்போ அதே அட்வைஸ் அந்த அளவுக்கு ஒரு தெளிவு நாம் எங்கே சரியில்லை எங்கே நாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அந்த விஷயத்தில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறோம் எனவே எனக்கு நான் சாட்சியாக ஆக வேண்டும் அனுபவக்கரோ ஜெய்சேக சன்ஸ்கார் ஸ்வாஹா ஹோ ரஹேகே ஐசா சமஜ்னே சேகி சதா சஃலத்தாக்கோ பார்த்தே ரஹேங்கே ஸோ இப்படி நீங்கள் அனுபவம் செய்து பாருங்கள் ஸோ இந்த சன்ஸ்காரை என்னை விட்டு போயிட்டுருக்கு இது முடிஞ்சிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் அனுபவம் பண்ணுங்க அப்படி புரிந்து கொள்வதன் மூலம் சதா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ ஒன்று நம்ம சாட்சியாக பார்க்குறோம் ஆனால் அதுக்காக நம்ம நம்ம கீழானவர்களாக கில்ட்டியாக நம்ம ஃபீல் பண்ணுறதில்லை ஆனால் அதிலிருந்து என்ன மாற்றிக்கணுங்கிற ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிறேன் அப்போ நான் பாபாவுக்கு சொல்கிறேன் பாபா இந்த சம்ஸ்காரம் என்னை விட்டு போயிட்டுருக்கு நான் மாறிட்டேன் நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படி நீங்கள் உங்களுக்காக அந்த ஒரு பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் பொழுது அந்த சம்ஸ்காரங்கள் உங்களை விட்டு விலகிவிடும் அப்பொழுது சம்ஸ்கார மாற்றத்தில் அதாவது என்னுடைய சம்ஸ்கார மாற்றத்தில் எனக்கு வெற்றி என்பது கிடைக்கும் அதுதான் பாபா சொல்கிறாரு எனவே என்னை நான் இன்று சாட்சியாக பார்க்க வேண்டும் இப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ என்னை நான் அப்படியே பார்க்குறேன் இங்கே எனக்கு என் மீது ஒரு அதிருப்தி வருது அந்த அதிருப்திக்கான காரணம் என்ன நிச்சயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்போ அங்கேருந்து நான் செக் பண்ணுறேன் அதை பாபா முன்னாடி வைக்கிறோம் பாபாவோட நம்ம பேசுகிறோம் மாபா இந்த விஷயத்தில் நான் இது என் மீது எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குது இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலை அப்போ நான் இந்த விஷயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம மாவா கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக மாவா நமக்கு யோகத்தில் சொல்கிறாரு அதுக்காக முரளியில் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுவார் அதை நம்ம ஃபாலோ பண்ணினோன்னா நம்ம நாம் ஈஸியாக மாற்றிக்கலாம் ஸோ இன்றைக்கு நானும் என்னுடைய மாபாவும் ஒன்றாக இருந்து மாற்றத்திற்கான வேலையை செய்வதற்கான நாள் நல்லது ஓம் சாந்தி